ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல தோசை சுடுறக்கு இட்லி சுடுறக்கு வரல. இப்படி வா முருவலா ரெண்டு தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வர. தமிழ்நாட்டுல வந்து ஒரு தோசையை சுட்டுட்டு இட்லியை சுட்டுட்டு இந்த பாஜகவோட மேனேஜரா உட்காந்துக்கிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே சைட்ல போய் சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அண்ணாமலை இங்க தலைவரா வந்திருக்காரு. தெருவுல நிக்கிற நாய் நீ தலைவர். ஆமா தலைவரா இருக்கிறவன் தலைவரா தான் டிசிஷன் எடுப்பான். நீ மாவட்ட தலைவர் இல்லடா, மாவாற்ற தலைவர். ஜெயலலிதா அம்மையாருடைய டிசிஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் என் டிசிஷன் இருக்கும். இது வெறும் குறைக்கும் நாய் பார்க்கிங் டாக் 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 டாக். இல்ல பயம் ஃபேவரட்டிசம் பின்னாடி போய் கை கால் வந்து நெகோஷியேட் பண்றதெல்லாம் இல்ல. நான் ஒரு தலைவர், நான் ஒரு தலைவர். தலைவன் தலைவனுக்கு தகுந்த மாதிரி தான் முடிவுகள் எடுப்பான். அதுல வந்து பாரபட்சம் கிடையாது. மாமா எங்க நீ முற நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வெளியே போய் திமுக சேர்ந்த பொழுது என் கலைஞரை ஏற்றிருந்து வெளியே வரலீங்கன்னா அவங்க தலைவர்கள். தலைவர்கள் முடிவெடுத்தா நாலு பேர் கோச்சிட்டு வெளியே வரத்தான் செய்வான். நானும் அந்த கேட்டகரி தலைவன் தான். எங்க அம்மா சத்தியமா என்ன பேசிட்டு இருக்கும் சிரிப்பு போலீசா? ஏய் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க? சிரிப்பு போலீசுங்கற கட்சி வளர்ச்சிக்கு எந்த முடிவு எடுக்கணுமோ துணிஞ்சு எடுத்துக்கிட்டே இருப்பேன். கட்சி தெரியாத பயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? இப்ப நான் நிறைய பேர்த்து சொல்றேன், நான் போற ஸ்பீடே கொஞ்சம் ஸ்லோவா இருக்குப்பான். 2026 ஆட்சியை பிடிக்கும் என்ன மூணாவது கியர்ல போட்டிருக்கோம், அஞ்சாவது கியர போடுற அப்படின்னு சீரியஸா பேசாயினா அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும். இன்னும் வருகின்ற காலத்துல வேகத்தை அதிகத்தான் படுத்த போகின்றோம் தவிர வேகத்தை குறைக்க போவது கிடையாதுங்க. என்ன பிரேக் பிடிக்க மாட்டேங்குது? பிரேக் வச்சு வண்டி ஓட்டினா என்ன சார் கேக்கு? அது சரி, அப்ப பிரேக் இல்லையா? நாலு பேர் கட்சி விட்டு வெளியே போய் அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ண அண்ணாமலை கமெண்ட் இருப்பாரா? நெவர். ஏன் போறே வரவன பூரா கடிக்க போறேன்டியா? வெறுநாய் நினைச்சு வேல பிடிச்சு கொண்டு போறானே மூதேவி. அண்ணாமலை இஸ் எ லீடர். அண்ணாமலை இஸ் எ லீடர். போடா. லீடர் வந்து லீடர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுமோ தவிர ஒரு லீடர் வந்து மேனேஜர் மாதிரி பிஹேவ் பண்ணா என் கட்சி தொண்டர்களுக்கு அது அழகல்ல. அதனால தான்டா உன்னை தலைவன் ஆக்கியிருக்கானுங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கின்றேன். சென்னை மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக ஐடி பிரிவு நிர்வாகிகள் 13 பேர் கூண்டோடு விலகி இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கின்றேன். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. நான் இங்கே வந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். இந்த ரெண்டுல ஒன்னு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிடும். அதற்கு எவ்வளவு பெரிய சவாலை நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன். ரொம்ப நல்லவன். எங்க போனாலும் விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. அதனால இந்த முதுகுல இன்னும் இடம் இருக்கு, நிறைய குத்துங்க. இப்பதான் புரியுதா? ரெண்டு பேர் குத்திட்டு போயிட்டா, மூணு பேர் குத்திட்டு போயிட்டா இந்த முதுகு எதையும் தாங்க. கத்தி பெரிய கத்தியா வச்சு குத்துங்க. அமித்ஷாஜி கட்சியில சேரும்போது சொன்னாரு, தம்பி டர்புலன்ஸ் எல்லாம் பாத்துக்குவேன்னு. நான் சொன்னேன் சார், இன்ஜினே கலந்து விழுந்தாலும் வண்டி டேக் ஆஃப் பண்ணிடுவேன். உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. ஓஹோ அப்படியா? இப்ப பாரு. அதனால நான் இப்படித்தான், யாருக்கு என்னை மாத்திக்க மாட்டேன். அது டெல்லியில இருந்து யாரு கூப்பிட்டு சொன்னாலும் நான் மாத்திக்க மாட்டேன். நான் இப்படித்தான். என்னமா கீழே சத்தம்? இது என்ன பிரமாதம்?
இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு. துப்பாக்கியை எப்படி கையாளுவீர்கள் என செய்து காண்பிக்க சொன்ன போது அவர் துப்பாக்கி குண்டை எங்கே செலுத்துவது என தெரியாமல் பழைய காலத்தில் பீரங்கியின் முன்பகுதியில் செலுத்துவது போல குண்டை போட்ட நிகழ்வு வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளத்தமா இருக்கு. தீபாவளி துப்பாக்கியால கூட சுட முடியாத ஒண்ணு பீரங்கி சுடுறதுல பிஸ்தான் ஒரு பீலா விட்டு ஒரு பெரிய அமௌண்ட் விட்டுட்டு போயிட்டான். பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. பிஜேபி ஐடி விங்ல இருந்து சிடிஆர் நிர்மல்குமார் உட்பட பல பேரும் விலகி அதிமுக நுழைஞ்சாங்க. அப்ப அந்த பிஜேபி ஐடி விங்க திரும்ப யாரு தலைவராக வரப்போகிறார் அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. யார் யாவரும் எனக்கே அவரை பாக்கணும் போல இருக்கு. அந்த சமூக நீதியை காக்குற, பெண்ணியத்தை போற்றுகிற, பெண்களை பாதுகாக்கிற, சமத்துவத்தை போற்றுகிற பிஜேபி என்கிற அந்த கட்சியினுடைய ஐடி விங் தலைவராக தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று அண்ணாமலை அவர்களே வாய்விட உறுதிமொழி எடுத்திருக்கிறார். கேட்ச் பண்ணிருக்கேன், பாராட்டாம எல்லாரும் சுத்திட்டு வேடிக்கை பாக்குறீங்க, என்ன விஷயம்? ஒன்று சொல்லி பாராட்டுறீங்களா? கிணத்துல குளிச்சிருக்கேன், குளத்துல குளிச்சிருக்கேன், ஆத்துல குளிச்சிருக்கேன், சேத்துல குளிச்சிருக்கேன், கம்மாயில குளிச்சிருக்கேன், கடல்ல குளிச்சிருக்கேன், ஆனா எச்சியில இன்னைக்கு தாண்டா குளிச்சிருக்கேன். சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.